டபுள் டக்கர் படத்தில் இருந்து மெலோடிக்கிங் வித்யாசகர் டாலுமா பாடல் இப்பொழுது ஆர்ஃபிளெக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மயில்சாமி அவர்கள்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு, ஆனால் அவர் இந்த விஷயம் செஞ்சது யாருக்குமே தெரியல அப்படின்னு நினச்சி நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எப்படி வந்து மக்களுக்கு வந்து செய்யணும்னு நினைச்சாரோ அந்த அளவுக்கு இருந்தது. இன்னொரு எம்ஜிஆராக வாழ்ந்து மறைந்தவர் தான் மயில்சாமி அவர்கள். மயில்சாமி அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு சார். நான் கேள்விப்பட்டது என்னென்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அஜித் அவர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித்தோட படங்கள் வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் அதான் அவர் போய் படம் பார்த்துருவார். மயில்சாமி அவர்கள் ஆமாம், இந்த மூணு வார்த்தையும் ஃப்ரெண்ட் சீட்டில் இருக்குது. இது பாரு, இந்த பெஞ்சுக்கார் வாங்கினோடனே முத முதல் வந்து கமல் சார்கிட்ட போய் இது பண்ணி காமிச்சேன். சரி வா மயில் போகலான்னு சொல்லி இந்த சீட்டில் உட்காந்துருந்தார். கமல் சார் உட்காந்து சீட்டில் நீ உட்காந்துருக்க அப்படின்னு அந்த வார்த்திட்ட பேசிட்டு அப்படியே வந்திருக்காரு. திரும்ப அந்த பெஞ்சுக்கார் எடுத்துகிட்டு போரூர் போகிறார். போரூர் போய் அந்த ஒரு வாத்து வளர்க்குற இடத்துல போயிட்டு இங்கே எத்தனை ஆண் இருக்கோ என்ன பெண் இருக்கோ இது ஈக்குவலாக அங்கே வந்து மிச்ச வாத்தில் வாங்கிட்டு ஒரு 40 வாத்தா மொத்தம் இது பண்ணி அந்த குளத்தில் இது பண்ணிட்டார். மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தானே. ஆமாம், மிமிக்ரி வாத்து மாதிரி அப்படியே இருக்கு. அப்படியே லிட்டரலாக ஒரு இது பண்ணாருன்னா அந்த மொத்த வாத்து ஒரு ராணுவ மாதிரி அப்படி வந்து முன்னாடி வந்து அப்படி நிற்கும். மாமா வந்து இறந்துறாரு, ஒரு வருஷம் ஆச்சு. இந்த ஒரு வருஷத்தில் வந்து ஒரு முறை கூட அந்த வாத்துகள் வந்து அவரை பார்க்கவே இல்லை. எப்போயாவது வந்துடுவாரா, அந்த குரலை கேட்டுருவோமா, அவரை பார்த்துருமான்னு சொல்லி அந்த வாத்துகள்லாம் காத்துட்ருக்கு. வணக்கம் விகே சுந்தர் அவர்களே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு 19 பிப்ரவரி நம்மளை விட்டு மயில்சாமி அவர்கள் பிரிந்து ஒரு வருடம் ஆகிறது. இன்னைக்கு அவரது நினைவு நாள். இந்த சமயத்தில் மயில்சாமி அவர்களை பற்றி நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி தெரியாத தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். பொதுவாகவே மயில்சாமி அவர்கள்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு, ஆனால் அவர் இந்த விஷயம் செஞ்சது யாருக்குமே தெரியல அப்படின்னு நினச்சி நீங்கள் என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் இல்லை, அது நிறைய அது வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எப்படி வந்து மக்களுக்கு வந்து செய்யணும்னு நினைச்சாரோ அந்த அளவுக்கு இருந்தது. இன்னொரு எம்ஜிஆராக வாழ்ந்து மறைந்தவர் தான் அண்ணன் மாமா மயில்சாமி அவர்கள். காலையில் வாக்கிங் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். வாக்கிங் போகும்போது தெருவில் போகும்போது சண்டே, அது பர்டிகுலர் சண்டே அப்படி போனோன்னா அந்த தெருவில் வந்து தெரு கூட்டுற ஆட்கள் இருப்பாங்கள்ல. ஆமாம், எத்தனை பேர் இருந்தாலும் ஆளுக்கு 6 கிலோ கறி மட்டன் அது சமையல் அன்றைக்கி அந்த நான்வெஜ் சமைக்கிறதுக்கான தேவையான அத்தனை பொருளும் வாங்கி கொடுப்பார். இந்த மாதிரி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள். அது வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ செலிப்ரிட்டி வந்து இறந்துருக்காங்க, அது ஒரு பெரிய கூட்டம் இதெல்லாம் இருக்கும். கடந்த ஆண்டு வந்து மயில்சாமி மாமா இறந்தப்போ அவர் வீட்டிலேருந்து அந்த பாடி வந்து ஏவிஎம் சுடுகாட்டுக்கு போகிற வழியில் இருக்குல்ல, வழி நெடுக வந்து இருந்த எல்லா மக்களும் நின்று ஒரே மாதிரி அப்படி வந்து கும்பிட்டு கண்ணீர் விழோடு வந்து வழி அனுப்பிச்சு வச்சதுருக்குல. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகருக்கு அந்த மாதிரி நடந்ததான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்களோட அன்பு பெறுதுன்னா அவர் எவ்வளோ சிறப்பாக வந்து அந்த மக்களோட பழகிருப்பார், அவங்களுக்கு செஞ்சிருப்பார் அப்படின்ட்டுல. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து என்னென்னா, அவர் ஒரு எஜுகேஷனுக்கு வந்து ஒரு பணம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பணம் கட்ட முடியலை அப்படின்னா போய் கேட்டால் கொடுத்துருவார். சப்போஸ் ஒரு வேளை வந்து அவர் படப்பிடிப்பு இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கா, அவருக்குமே ஒரு மணி ஃப்ளோ இல்லாமல் யார் எல்லா எவ்வளோ எல்லாருக்குமே ஒரு ஒரு நேரத்தில் அந்த மாதிரி வரும்ல. அவருக்கு அப்படி வந்துச்சுன்னா யாராவது ஒரு பெரிய நடிகருக்கோ இல்லை ஒரு தொழிலதிபருக்கோ ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் தேவைப்படுது அந்த அக்கௌண்ட் நம்பர் ஒரு போட்டு விட்டுங்க அப்படின்றார். அவங்கள அதை செஞ்சுருவாங்க. மயில்சாமி அவர்கள் சொன்ன உடனே செஞ்சுருவாங்க. ஏன்னா அவர் என்னென்னா வந்து எளியவர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு இருக்கல, அதில் வந்து ரொம்ப முனைப்போட இருப்பார். ஏன்னா அவர் என்னென்னா மயில்சாமி மாமா வந்து அவருக்கு எழுதப்படி தெரியாது. அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து வந்து தான் அது பண்ணார். ஒரு 8 பக்கம் டைலாக் கொடுத்தா கூட வந்து சிங்கிள் சேனல் நடிச்சு கொடுத்துருவார். அந்த டைலாக் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒரு தடவை சொன்னால் போதும், மெமரியில் ஏற்றிட்டு அந்த டைலாக் பேசுவார். அப்படியே ஒரு நாலேஜ் உள்ள ஒரு ஆள், கிட்டத்தட்ட ஒரு அறகுறையாக ஒரு ஆங்கிலம் பேசுவார், உலக நாடு முழுக்க வந்து நிகழ்ச்சியாக போயிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பெறாத அந்த கல்வியை வந்து எங்கேயுமே நின்று போயிடக்கூடாதுருக்குல, அதில் வந்து ஒரு முனைப்பாக அந்த மாதிரி ஒரு கல்வின்னு கேட்டு வந்தால் அந்த இது செஞ்சிருவாரு. அது அது வந்து தொழிலதிபர்களுக்கும் சினிமா நண்பர்களுக்கும் தெரியும். அவர் வந்து தவறான ஆளுக்கு எப்பவுமே வந்து உதவி கேட்க மாட்டார் அப்படிங்கிறதுல அந்த மாதிரியான ஒரு இது. இப்போ மயில்சாமி அவர்கள் ஹெல்ப் கேட்பார், ஐ மீன் அவர்கிட்ட இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட கேட்பார். ஆமாம் ஆமாம். முக்கியமாக அவருக்கு முதல்ல அவர் யாருக்கு சார் ஃபோன் அடிப்பார், யார்கிட்ட அவர் கேட்பார்? அது வந்து கோயம்புத்தூரில் சில தொழிலதிபர்கள் இருக்காங்க, ஆ அவங்க வந்து அவர் மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு ஃபோன் அடிப்பார். ஏன்னா சினிமா ஆட்களுக்கு ரொம்ப ரேராக தான் ஃபோன் பண்ணுவார். முதல்ல அவங்ககிட்ட கேட்டுவார், அவங்க கேட்டு அவங்க வந்து இல்லைன்னா தான் அடுத்த ஆளுக்கு போவார். அது வந்து இளவரசு அண்ணன் இருக்கார், நடிகர் இளவரசு, இந்த மாதிரி வந்து அவருக்கு அவர் கூட சக நட்போடு இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்வார். அவங்களும் வந்து மறக்காமல் செஞ்சுருவாங்க. ஓகே, முதல்ல செய்கிறது அது கோயம்புத்தூர் தொழிலதிபர்கள் தான். ஆமாம்,
இப்போ பொதுவாக சினிமா வட்டாரங்களில் இந்த காமெடி நடிகர்கள் அப்படின்னு எடுத்துட்டா, ஒன்று அது வந்து விவேக் அவர்களோட குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னென்னா வடிவேல் அவர்களோட குரூப் அப்படிம்பாங்க. ஆனால் மயில்சாமி அவர்கள் வடிவேல் அவர்கள் கூடயும் போய் பணியாற்றியிருக்காரு, விவேக் அவர்கள் கூடயும் போய் பணியாற்றிருக்காரு. அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? என்னென்ன இது இப்போ வந்து அந்த விவேக் கூட இருக்கிற ஆட்கள் வந்து என்னன்னா வடிவேல் டீமில் சேரமாட்டாங்க. வடிவேல் இருக்கிற ஆட்கள் வந்து விவேக் கூட சேரமாட்டாங்க. ஆனால் அந்த ரெண்டு டீமுமே வந்து மயில்சாமி மாமாவோட இருப்பாங்க. ஏன்னா அது வந்து எப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலாவட்டு நினைவு சொல்கிறேன், இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்து அன்னதானம் வழங்க போகிறாங்க. மயில்சாமி மாமா வீட்டில் வந்து ஒரு குரூப் வந்து 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அதேமாதிரி தசர ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் பூத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த ஒரு ஒயின்சாப்பில் வேலை பார்க்குற ஒரு ஆள், அவர் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அதேமாதிரி கூட நடித்த நடிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஜெயின் அப்பார்ட்மெண்ட்னு ஒரு பக்கத்தில் இருக்குது, அங்கே வந்து 1000 பேருக்கு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு இன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ண போகிறாங்க. இது வந்து என்னென்னா, மாமா இல்லைன்னா கூட வந்து என்னென்னா அவர் அவர் வந்து அவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் இதை இந்த ஒரு முன்னெடுப்பு செய்வாங்க. 1000 பேருக்கு உணவு போடுறது கிடையாது, அவங்களாம் பெரிய நடிகர்கள் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு டெய்லி போயிட்டு ஒரு சின்ன சம்பளத்துக்கு நடிக்கிற ஒரு ஆட்கள், அவங்க தங்களுடைய சொந்த பணத்தை போட்டுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா, அப்போ மயில்சாமி மாமா எவ்வளோ தூரம் அவங்களோட அன்புக்கு பாத்தியப்பட்டவராக இருப்பார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது சினிமாவில் இத்தனை காலம் இருந்தும் அவர் வந்து ரொம்ப வருடங்கள் கழிச்சு தான் வந்துட்டு அந்த பென்ஸ் கார் வாங்கினார். ஆமாம், அதை பற்றி கூட சில இடங்களில் பகிர்ந்துருக்காரு. அதை அவர் வாங்கினாரா இல்லை அவருக்கு அன்பளிப்பாக யாரும் கொடுத்தாங்களா? இல்லை இல்லை, அவர் உழைச்சி தன்னுடைய சுய உழைப்பில் தான் வந்தவனார். அந்த பென்ஸ் காருன்னு எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. அவர் வந்து மாமா வந்து காலையில் வந்து அதிகாலையில் வந்து ரோடு வழியாக தான் வாக்கிங் போவார். தன்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ரோட்டு வழியாக அப்படியே வாக்கிங் போகிறது இது ஒன்று. ஒரு நாள் முதல் முறையாக வந்தேன்னா அந்த சாலி கிராமத்தில் விஜய் வீடு நடிகர் விஜய் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு பாஸ்கர் காலனின்னு அவர் வந்து ஒரு பார்க் இருக்குது, தச்சேலாக்கு உள்ளே போகிறார், என்ன இருக்குது பார்ப்போம்னு சொல்லி உள்ளே போகிறார். போனால் அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒத்த வாத்து உள்ளே நீந்திட்டு தண்ணியில், அங்கே ஒரு குளம் இருக்குது நீந்திட்டுருக்கு. ஆனால் அன்யூஸ்வலாக ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது, ஏன் அதை கத்துது அப்படின்ட்டு அப்படி வந்து வாக்கிங் போகும்போது அவர் கெட்டு போகிறாரு. பின்னாடியே நடந்து வந்த இளவரசர் நடிகர் இளவரசர் இருக்கார்ல, அவர் சொல்கிற, ஏய் மாமா அது வந்து ஜோடி இல்லாமல் கத்திட்டுக்கடா ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட எங்கே ட்ராவல் பண்ணாலும் கூட வந்து உதவி இயக்குனர் வைரமணின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூட கூப்பிட்டு வரார். மாப்பிள கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டு அந்த பென்ஸ் கார் எடுத்துகிட்டு எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் போகிறாங்க. போயிட்டு ஒரு 3 வாத்தை வாங்கிட்டு வந்து அதில் இது விடுறாங்க, விட்டுட்டு இது பண்ணி அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க. வந்தால் பயங்கர சண்டை, அந்த முதல் நாள் இருந்ததை விட வந்து சவுண்டு அதிகமாக இருக்குது இருக்குது. அப்போ திரும்ப வந்து என்னாச்சு ஏன் சண்டை போடுது அப்படின்னு சொல்லி இதுபோது அதே இளவரசர் என்ன சொல்வார், ஏய் முதல்ல வந்து ஆண் இப்போ வந்துருக்கு 3 பொண்ணு எப்படி சரியாக மேட்ச் ஆகும், ஏன்னா இவங்க டாமினேஷன் அதிகமாகிடுச்சு, அதனால் அந்த ஆண் வார்த்தை போய் இவங்க அடித்து சண்டை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. இப்போது அந்த இதில் வந்து அந்த பென்ஷன் போய் சொன்னாங்க, போயிட்டு வந்து வரும்போது அந்த வார்த்தை வாங்கிட்டு 3 வார்த்தை வாங்கிட்டு வரல, வரும்போது வந்து அந்த உதவி இயக்குனர் வந்து வைரமணி வந்து பின்சீட்டில் இருக்கார், இந்த 3 வார்த்தையும் ஃப்ரண்ட் சீட்டில் இருக்குது. அவர் வந்து வார்த்தைட்டு சொல்லிருக்காரு, இப்பார் இந்த பென்ஸ்கார் வாங்கினோடனே முத முதல் வந்து கமல் சார்கிட்ட போய் இது பண்ணி காமிச்சேன், சரி வா மயில் போகலான்னு சொல்லி இந்த சீட்டில் உட்காந்துருந்தார். இப்போ இந்த அந்த சீட்டில் கமல் சார் உட்காந்து சீட்டில் நீ உட்காந்துருக்க அப்படின்னு அந்த வார்த்தைட்ட பேசிட்டு அப்படியே வந்திருக்கார். இப்போ என்னென்னா அந்த வார்த்தையெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து மிஸ்மேட்ச் அப்படின்றதுக்கப்புறம் மறுபடியும் போய் வார்த்தை வாங்குறேன், கறிக்கடைக்கு போய் வார்த்தை வேணா அவனுக்கு என்ன தெரியும், இவருக்கும் தெரியல ஆண் இது பெண் இதுன்றது தெரியல. மறுபடியும் வாங்கினா நாலு வந்து ஆண் வார்த்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ இது டாமினேஷன் ஆகிடுது, இது கம்மியாயிருது, இந்த மாதிரி சண்டை நடக்குது. இப்போ கடைசியாக வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார், இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து இதில் எது ஆண் எது பெண் அப்படின்னு பார்த்துட்டு ரெண்டு ஈக்குவலாக பண்ணணும் அப்படின்ட்டு திரும்ப அந்த பென்ஸ் கார் எடுத்துகிட்டு போரூர் போகிறார். போரூர் போய் அந்த ஒரு வாத்து வளர்க்குற இடத்துல போயிட்டு இங்கே எத்தனை ஆண் இருக்கோ என்ன பெண் இருக்கோ இது ஈக்குவலாக அங்கே வந்து மிச்ச வாத்தில் வாங்கிட்டு வந்து ஒரு 40 வாத்தா மொத்தம் இது பண்ணி அந்த குளத்தில் இது பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அது சண்டை இல்லாமல் அது வாட்டுக்கு வந்து அது வளர்ந்துட்டுருக்கு. இப்போது சரி வாத்தை வாங்கி விட்டாச்சு, அதுக்கு யார் உணவு போடுவா அப்படின் போது இவர் இந்த தெருவில் போகிற வாக்கிங் போகிறத விட்டுட்டு அந்த பார்க்குக்கு ஃபுல்லாக வராரு. காலையில் ஒரு பெரிய பிரெட் பாக்கெட்டு 2 பிரெட் பாக்கெட்டு 1 கிலோ மிச்சர் வாங்கிட்டு வந்து அது போடுவார். போட்டு இது பண்ணார். இப்போ சப்போஸ் வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டார், அதேமாதிரி சாயந்தரம் போடுவார். ஷூட்டிங் போயிட்டார்னா யார் பண்ணுவா அப்படின் போது என்னென்னா அந்த வைரமணின்னு சொல்லி அந்த உதவிகள் சொன்னல, அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த விஜய் வீட்டு பக்கத்தில் வந்து ராம்னு சொல்லி ஒரு மளிகை கடை இருக்குது, ராம் ஒருத்தர் வச்சுருக்கார், அவர்கிட்ட சொல்லி அக்கௌண்ட்டில் இவர் எப்போ கேட்டாலும் அதை கொடுத்துருக்கேன் நான் வந்து அவன் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதனால் காலையில் 2 பாக்கெட்டு பிரெட்டு 1 மிச்சர் சாயந்தரம் 2 பாக்கெட் இது அவரோட வேலை, ரெகுலர் வேலை. இப்படி போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது என்னென்னா ஒரு நாள் வந்து அந்த பார்க்கை சுற்றி வராங்க. வரும்போது என்னென்னா அங்கே வந்து தண்ணிக்கண் இல்லை அப்படின்ற ஒரு இது வருது, தண்ணிக்கண் போட சொல்கிறேன். இப்படி சரி நடைபயிற்சி போகிறாங்களே அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ளசண்டாக ஏதாவது இது கேட்கலமென்று ஒரு ஸ்பீக்கர் செட்டப்லாம் ஒன்று போட்டு எம்ஜிஆரோட சாங்ஸ் செலக்டிவ் சாங்ஸ் எல்லாம் வந்து போட்டு அதை அதை இது பண்ணுறாங்க. இப்போ மக்களுக்குலாம் அது ஒரு ப்ளசண்டாக இதாது. வெளியூர் படப்பிடிப்புக்காக ஒரு வெளியூர் போயிட்டு வரும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறேன்னா
அந்த ஊர் பார்க்கில் வந்து ஒரு திருக்குறள் திறம ஒரு திருக்குறள் எழுதுவாங்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம இந்த பார்க்கலையும் இது ஒரு திருக்குறள் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி போய் போர்டெல்லாம் வாங்கிட்டு அந்த இது டஸ்டரு மார்க்கர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த வைரமணி என்ற கேரக்டர்கிட்ட வந்து அவர் சொல்கிறார், மாப்பிள்ள திருக்குறள் எழுதுங்க அப்படின்னு. வேறு எதுனா எழுதலாமாம்மா, திருக்குறளில் வந்து நமக்கு அப்படி எழுத முடியாது, தப்பு வந்துச்சுன்னா இதாயிரும், அதை வேண்டாம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த வைரமணி சொல்கிறார், வாங்க ஒருத்தரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அவர் யாருன்னா நடிகர் விஜயோட தாய் மாமா, சுரேந்தர்னு ஒரு சிங்கர் இருக்கார்ல, அவரோட அண்ணன். அவர் ப்ரொஃபஸர் ஆகி பெரிய இதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு காலேஜில் ஒர்க்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு முதல் நாள் தான் ரிட்டையர் ஆகிருக்கார். ரிட்டையர்ட் ஆனது அடுத்த நாள் எப்பயுமே வந்து இந்த ரிட்டையர்ட் ஆகிற ஆட்களுக்கு வந்து ஒரு பெரிய மனநிலை வந்து இது இருக்கும். நாளைக்கு காலில் இன்றைக்கு காலிலேருந்து என்ன என்ன பண்ணுவோன்னு இருக்கல, ரெகுலராக பரபரப்பாக வேலை பார்த்துட்டு விட்டுருக்கல. இவங்க நம்மளை தேடி வந்து திருக்குறள் எழுத கொடுத்து சொல்லிருக்காங்கன்ட்டு அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து எழுந்து நின்று இப்படி வாங்கியிருக்காரு அந்த டஸ்ட்டு பெண்ணும். அதுக்கப்புறம் அவர் வந்து தினமும் ஒரு திருக்குறள் எழுதுறது அப்படின்றது அவர் ஒரு ரெண்டரை அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் 2.5 வருஷத்துக்கு அதை எழுதுகிறார் தினமும் ஒரு திருக்குறள். அதுக்கப்புறம் அவருக்கு காலத்துக்கு அப்புறம் அங்கே பார்க்குக்கு வர யாரோ ஒருத்தர் அது மாதிரி எழுதுறது அப்படின்றது நடைமுறைக்கு வருது. இதில் ஒரு சின்ன என்ன சிக்கலாகுதுன்னா, சனிக்கிழமை ஆச்சுன்னா 2 வாத்து மிஸ் ஆகிடும். அடுத்த நாள் காலையில் வந்து ஏன் இப்படி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தா, இப்படி தொடர்ந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் பார்த்தா கரெக்டாக சனிக்கிழமை சனிக்கிழமை 2 வாத்து மிஸ் ஆகுது. அப்புறம் விசாரிக்கும் போதுன்னா, இந்த வெளியூர்லேருந்து வேலைக்கு இங்கே வந்துருப்பாங்களே, நார்த் இந்தியாவிலேருந்து இதில் கட்டட வேலைக்கு இப்படிலாம் வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு வருமானமே ரொம்ப கம்மி தானே, அவங்க 2 வாத்து வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க கறி வச்சு சமைச்சிருவாங்க அடுத்த நாள். சரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மயில் மாமன் நடந்து போகும்போது வந்து மாப்பிள்ள நாளைக்கு வந்து சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுருவோம், வச்சா தான் சரியாக வரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அது அப்படி மிஸ் ஆயிடுது, அதை யாருமே இது பண்ணுறதில்ல, எடுக்கிறதில்ல, வைக்கிறதில்ல, அது அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கும்போது மாமா இறந்துறாரு. இப்போ வந்து என்னென்னா, அவர் வந்து இருக்கும்போது என்னென்னா, அந்த பார்க்குக்கு அந்த வாத்துகளை பார்க்க வரும்போது இருக்குல்ல, வரும்போது கருப்பு சட்டை தான் போட்டு வர, கருப்பு சட்டை போட்டு உள்ள கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து அந்த வாத்து மாதிரி மிமிக்ரி, அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தானே, ஆமாம் மிமிக்ரி வாத்து மாதிரி அப்படியே லிட்டரலாக ஒரு இது பண்ணார்னா, அந்த மொத்த வாத்தும் ஒரு இராணுவ மாதிரி அப்படி வந்து முன்னாடி வந்து அப்படி நிற்கும், அது குளத்துலேருந்து இறங்கி வந்து மேலே வந்து அப்படி நிற்கும், அது ஒரு கண்களோ காட்சி அந்த இது. இப்போ என்னென்னா, மாமா வந்து இறந்துறாரு, 1 வருஷம் ஆச்சு, இந்த 1 வருஷத்தில் வந்து ஒரு முறை கூட அந்த வாத்துகள் வந்து அவரை பார்க்கவே இல்லை. எப்போயாவது வந்துடுவாரா, அந்த குரலை கேட்டுருவோமா, அவரை பார்த்துருமான்னு சொல்லி அந்த வாத்துகள்லாம் காத்துட்ருக்கு. ஆனால் அந்த வாத்துகளுக்கு யார் அவர் மாமா இறந்துட்டான்றதை யார் சொல்லி எப்படி புரிய வைக்கப்படும்ன்றதும் தெரியல. புரியுது சார். மயில்சாமி அவர்கள் பொதுவாக நீங்கள் சொல்லும்போது மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொன்னீங்க, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு குணச்சித்திர நடிகராக இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு பின்னாடி யாரும் உதவி செஞ்சாங்களா? இல்லை, அவரெல்லாம் சுயம்புதான். அவர் என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து அவர் ரஜினி கமல் வந்த காலகட்டத்துக்கு ஒட்டி அவர் வந்து வரார், ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு கிளீனரை வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து நடிக்க வந்து இது பண்ணார். இந்த மயில்சாமி மாமாவோட இந்த வளர்ச்சி இந்த உயரம் இருக்குல்ல, அவருடைய சொந்த உழைப்பு. ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் போகாத நாடு கிடையாது. மிமிக்ரி ஆர்டிஸ்டாக அவர் இது அவ்வளவு போயிருக்காரு, அவ்வளவு உயரத்தை தொட்டுக்காரு. இன்றைக்கி வந்து நீங்கள் உலக நாடுகளில் முழுக்க வந்து மயில்சாமினா எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு இது, அது எல்லாமே அவருடைய சொந்த உழைப்பு தான். ஓகே, ஆமாம். நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட நெகட்டிவாக சொல்லாத ஒரு ஆள்னா எனக்கு தெரிஞ்சு மயில்சாமி அவர்கள். அவருக்கு யார் கூடயுமே சண்டை சச்சரவுகள்னு சினிமாக்குள்ளே வந்ததே கிடையாது, சண்டை போடவே மாட்டார். அது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் ஒரு சண்டை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சரி மாப்பிள்ள இப்படியா இந்த போய் ஒரு பெருசு பண்ணிட்டு அப்படின்றவர் எல்லாருமே அவர் வந்து மாப்பிள்ளன்னு தான் சொல்லுவார். அண்ணன் தம்பி யாரும் எனக்கு தெரிஞ்ச பழந்தான் இருக்கல, எல்லோரும் மாப்பிள்ள இல்லையா மாமா அப்படின்னு பேசுவார். அது வந்து உடனே அவரே வந்து அந்த சண்டையை சரி பண்ணுறதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டுருவார். அது ஒரு விஷயத்தில் அவர் பக்கம் தப்பு இருந்தாலும் சரி, இது பண்ணி உங்கள் பக்கம் தப்பு இருந்தாலும் சரி, ஐயோ விடியா இது போய் சண்டை கேட்டு அப்படின்றதுல அந்த பண்பு தான் அவரை வந்து யாரோடையும் இது இல்லாமல் வச்சு. அது போக என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்கள்லையும் எந்த ஹோட்டலில் என்ன உணவு நல்லா இருக்குன்றதுல தெரிஞ்ச ஒரே ஆள் மயில்சாமி மாமா தான். நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா, நீங்கள் ஷூட்டிங் போகிறேன்னு வச்சுக்கலேன், மாப்பிள இந்த ஊரில் வந்து இந்த கடையில் வந்து நல்லாயிருக்கும், இன்றைக்கி மதியானம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சொந்த செலவில் எல்லாத்துக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற அவர் சுற்றி இருக்கிற நடிகர் இருப்பாங்களே எல்லாருக்கும் அங்கேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட வச்சு சாப்பிட வச்சு அளவு வைப்பார். அதே மாதிரி வந்து வீட்டிலேருந்து சென்னையில் ஷூட்டிங் நடக்குதுச்சுங்க, வீட்டிலேருந்து விதவிதமாக சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து சினிமாவில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து அளவு பார்க்குறதுனா சிவாஜி ஃபேமிலி தான், நடிகர் பிரபு இந்த மாதிரி இருக்காங்களே அவங்கெல்லாம் என்னென்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு மட்டன் சூப்பு குழம்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல், அது வந்து மீன் குழம்பு இதெல்லாமே. அவர் எப்போ பிரபு சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காரோ அப்போது அந்த டீமில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட நடிக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் சிவாஜி வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து கொண்டு வரவர் வந்து பார்த்திங்கன்னா மயில்சாமி மாமா, எல்லாருக்கும் அந்த பிடிச்சது தனக்கு பிடிச்சது தன் கூட இருக்கிற ஆட்கள் வந்து சாப்பிட்றதுன்றிருக்கல சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் அவர், அப்படி ஒரு மனிதர் அவர்.
பொதுவாக மயில்சாமி அவர்களை பற்றி மேடையில் நிறைய பேசினது அப்படின்னா விவேக் அவர்கள் நிறைய இடங்களில் அவர் பேசுகிறார். ஆமாம் ஆமாம். நடிகர் விவேக் அவர்களுக்கும் மயில்சாமி அவர்களுக்கும் அந்த நெருக்கம் எப்படி ஏற்பட்டது, அது எப்படி இருந்தது? அதான் சொல்ல படப்பிடிப்புலேருந்து ரெண்டு பேருமே வந்து அது விவேக்கும் ரொம்ப ஒரு எளிமையாக எல்லாரோடையும் பழகக்கூடிய ஒரு ஆள், மயில்சாமியாமும் அப்படி ஒரு ஆள். ஏன்னா இதில் வந்து வடிவெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்களா, யாரோடையும் பெருசாக ஒட்டிக்கிற மாட்டார். அவர் தனியாக வந்து செப்பரேட்டாக இருப்பார். அவர் கூட நடிக்கிற ஆட்கள் இருந்தாலுமே வந்து சேர்ந்து சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. வடிவேல் வடிவேல் தனியாக அப்படி இது ஒரு இது அவர் அந்த இது தான் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு மெயின் பண்ணுவார். விவேக்கும் மயில்சாமி அப்படி கிடையாது, எல்லாரோடையும் ஈக்குவலாக பழகுவாங்க ரோட். ஏன்னா விவேக்கில் பார்த்தீங்கன்னா காலையில் சைக்கிளிங் போவார், அவர் உயிரோடு வந்த வரைக்கும் காலையில் வந்து தேனிக்கண்ணன் ஒரு நண்பர் ஒருத்தர், ரெண்டு பேரும் அவர் இன்னொருத்தர் இருக்கார், அவங்க வந்து காலையில் சைக்கிளிங் போவாங்க. சைக்கிளிங் போகும்போது பார்த்திங்கன்னா போயிட்டு ஏதாவது ஒரு டீக்கெட்டில் போயிட்டு ரொம்ப சாதாரண ஒரு வடை வாங்கி சொல்லி டீ சாப்பிட்டு இதுனார், அங்கே இருக்க மக்களோட வந்து பேசிகிட்டு இருப்பார். மயில்சாமியும் அதே மாதிரி தான், அவர் நடைப்பயிற்சி போகும்போது இது பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு எளிமை இருக்குல்ல, அதுதான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சது. ஆமாம், எளிமைக்கு உதவுகிற பண்பு இருக்குல்ல, அதாவது அதுதான் அவங்க ரெண்டு பேத்துக்கும் மிக நெருக்கமான ஒரு நட்பாக மாற்றணும். ஓகே, மயில்சாமி அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு சார், நான் கேள்விப்பட்டது என்னென்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அஜித் அவர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மக்களுக்கும் அஜித்தை தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அஜித் அவர்களை வந்துட்டு நிறைய இடங்களில் பெருமையாக பேசியிருக்காரு. எதனால் அப்படி அவர் பேசிகிட்டே இருந்தார், தென் அவருக்கு ஏன் அஜித்தை ரொம்ப பிடிக்கும்? இல்லை அதுதான் எம்ஜிஆரோட ரசிகராக இருக்கிறதுனால வந்து என்னென்னா அது அதுதான், ஏன்னா அவரும் வந்து அந்த மாதிரியான உதவுகிற எண்ணம் உள்ள ஒரு ஆள் அஜித். ஸோ அதனால் பிடிக்கும். இந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயம் பண்ணணுன்னா, அஜித்தோட படங்கள் வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் முதல் ஆளாக அவர் போய் படம் பார்த்துருவார். மயில்சாமி அவர்கள், ஆமாம், இப்போ மயில்சாமி அவர்களுக்கு நெருங்கிய நண்பர், இப்போ இவங்க எல்லாமே மரியாதை நிமித்தமாக அவருக்கு பிடிச்சிருக்கு அஜித் அவர்களை விவேக் அவர்கள் அப்படிங்கும்போது, அவருக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு யாரும் இருக்காங்களா சினிமா ஃபீல்டில்? எல்லாருமே நெருங்கிய நண்பர் தான் மயில்சாமி அவர்கள். மயில்சாமி அவருக்கு இதில் வந்து அதை சொல்ல தெரியாத ஆட்களோ இல்லை அன்பு செலுத்த ஆட்களோ இல்லை, அவர் அதான் சொன்னேன் அவர் வந்து எங்கே போனாலும் தானாக போய் அப்படி வந்து இது பண்ணிடுவார். நீங்கள் வந்து கண்டுக்கிறாமல் இருக்கீங்க இல்லை பார்க்கலன்னு வச்சுக்கேன், என்ன ராகுல் என்ன வாங்க என்ன இது பண்ணி அப்படின்ட்டு அப்படி போய் உள்ளே போய் சேர்ந்துருவார். அதனால் வந்து அவர் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாரோடையும் நெருங்கிய நட்பில் இருக்கிறவர், எல்லாரோடையும் பேரன்புக்கு சொந்தமான ஒரு ஆள். அவர் இப்போ பொதுவாகவே உதவி செய்கிறவங்க அப்படின்னா, இப்போ விவேக் அவர்கள் உதவி செய்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது, இவ்வளோ மரக்கன்றுகள் நடணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இவருக்கு எதுவும் ஒரு லட்சியமோ இல்லை நிறைவேறாத ஆசையோ இருந்துச்சா அவருக்கு எதுவும்? இல்லை அதை பற்றி தெரியல, ஆனால் என்னென்னா நிறைய பேரை படிக்க வைக்கணுன்றதில் அவர் வந்து இருந்தார். வந்து தான் பெறாத ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி இப்போ அவர் கூட இருக்கிற ஆட்கள் வந்து எல்லாமே வந்து அவர் பேரில் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரியோ இல்லை வந்து மற்ற நடிகர்கள் அவர் கூட இருந்த ஆட்களோ அதுக்கு ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்கன்னா மயில்மாவை செய்கிற ஒரு அஞ்சலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்கள் பறந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி, வணக்கம். டபுள் டக்கர் படத்தில் இருந்து மெல்லோடிக்கிங் வித்யாசகர் இரண்டாளுமா பாடல் இப்பொழுது ஆர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.